பொதுவா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அங்க பண்ற செயலாகட்டும், அவங்க காட்டுற அந்த ஆட்டிடியூட், அவங்க பழகிற அந்த பாண்டிங்கை வச்சுதான் ஒருத்தங்க வந்து வெளியே இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்மியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஒருத்தங்க வந்து பிக்பாஸ் வீட்டுக்கு போக போறாங்க இந்த சீசன் அப்படி தெரிஞ்ச உடனே ஒருத்தங்களுக்கு வந்து இங்க ஆர்மியே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம பவானி ரெட்டி அவர்கள் தான். பவானி ரெட்டி அப்படின்னு சொல்றத விட நந்தினி அப்படின்னு சொன்னா பல பேருக்கும் வந்து தெரியும். ஏன்னா சின்ன தம்பி அப்படின்ற ஒரு சீரியல் மூலயமா வந்து நந்தினி கேரக்டரா வந்து பல பேரோட மனசுலயும் வந்து இடம் பிடிச்சவங்க தான் வந்து நம்ம பவானி ரெட்டி அவர்கள். அவங்க பிக் பாஸ் 5 தமிழ் சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. சோ இவங்க போக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பலரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பவானி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாஸ்ல அவங்களோட கியூட்டான மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ இந்த நேரத்துல ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, என்னன்னா பவானி அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியால ஒரு பேசும் பொருளா வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், பவானி அவர்களோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இல்ல, அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பவானி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே வந்து பதிவும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து நம்ம பவானி அவர்கள் வந்து லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதனால ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்த பவானி அவர்கள் மீண்டும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீரியலில் வந்து பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அந்த நிலைமையில 2019 அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அதாவது அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவரும் வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பவானி அவர்கள் அவங்களோட கையில வந்து பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பேரை வந்து டாட்டோ வந்து குத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஜாய் அவர்கள் கொடுத்த கிஃப்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. அதுக்கடுத்து கொஞ்ச நாட்கள் வந்து பவானி அவர்கள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றதும் யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் லாக்டவுன் அது இதுன்னு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, அதாவது வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே 2019 அந்த டைம்லயே வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஆனந்த் ஜாய் அவர்களை தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வெளியே வந்தது. இப்போ அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி மட்டுமே வந்து பேசியிருக்காங்க, பிரதீப் அவர்களை பத்தி மட்டுமே பேசியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டான பிரதீப் அவங்களோட ஃபேமிலி தான் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா செகண்ட் மேரேஜ் பத்தியோ ஆனந்த் ஜாய் பத்தியோ வந்து எதுவுமே பேசலே அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் சோசியல் மீடியால அவங்க ஆல்ரெடி ஷேர் பண்ண ஒரு வீடியோ, அதாவது அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் பவானி அவர்கள் அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய கியூட்டான பல விஷயங்களை வந்து இங்க நம்ம பவானி ஆர்மி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு குழந்தை மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பொறுப்புகளையும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அவங்க அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டண்டா, அதாவது ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது, பட் இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ஸாக பவானி அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், பவானி அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும், அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் வின் பண்ண நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வேற யாரெல்லாம் பிடிக்கும், அதாவது பவானி மட்டும் இல்லாமல் இன்னும் 17 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 17 பேரில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்லாம் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் பற்றினா பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வீட்டோ கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.